பை செய்யிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்துறலாம் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கறேன் இது வந்து வீட்ல அரைச்ச மிளகாய் தூள் தான் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கறேன் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் காரம் வந்து உங்க தேவைக்கு ஏற்ப நான் வந்து 1/2 kg சிக்கனுக்கு வந்து இந்த அளவு சேர்த்துக்கறேன் இப்போ தேவையான அளவு இஞ்சி பூண்டுகளுக்கு வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கறேன் புளிப்புக்காக ஒரு அரை எலுமிச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷன் தான் வேணா நீங்க சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் கொஞ்சமா தண்ணி விட்டு கலந்துக்கலாம் இந்த லெக் பீஸ்ல வந்து இப்படி நான் கோடு போட்டு வாங்கி இருக்கேன் கடையில சொன்னாலே உங்களுக்கு இப்படி கோடு போட்டு தருவாங்க மசாலா ஃபுல்லா கோட் பண்ணிட்டு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வைக்கணும் உடனே வேணும்னா ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஃப்ரீசர்ல வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே பொரிக்கலாம் உள்ள மசாலா இறங்கிடும் எல்லா பீஸும் இந்த மாதிரி கோட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்க மசாலா எல்லாமே கோட் பண்ணிட்டேன் இது வந்து 1/2 hour ல இருந்து 1 hour வரைக்கும் நான் ஊற வைக்க போறேன் லெக் பீஸ் வந்து ரொம்ப நேரம் ஊறிச்சுனாதான் அதுக்குள்ள வந்து மசாலா ஃபுல்லா கோட் ஆகும் நம்ம பொரிக்கும் போது மசாலா தனியா பிரிஞ்சு வராது நீங்க வேணும்னா அரிசி மாவோ கார்ன்ஃபிளோரை கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஆனா அது வந்து என்னதான் நீங்க அரிசி மாவும் கார்ன்ஃபிளோரும் சேர்த்தா கூட ரொம்ப நேரம் ஊறணும் லெக் பீஸ் வந்து ஊறினா மட்டும்தான் அந்த மசாலா இறங்கும் இல்லைன்னா வந்து தடியா மேல வரும் வந்து ஒரு லேயர் தான் ஃபார்ம் ஆகுமே தவிர மசாலா உள்ள இறங்கியிருக்காது நான் சின்ன பீஸும் லெக் பீஸ் ரெண்டுமே வந்து கோட் பண்ணி வச்சிருக்கேன் இதை நான் பொரிக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ 1 hour மேல இது வந்து ஊறட்டும் சிக்கன் வந்து 1 hour மேல மேரினேட் ஆயிடுச்சு இப்போ ஒரு கடாயில வந்து எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன் இது வந்து அயன் கடாய் நல்லா வெயிட்டா இருக்கும் இதுல பொரிக்கும் போது வந்து ஹெல்தியும் கூட டிஷ் வந்து உங்களுக்கு சீக்கிரம் எண்ணெய் ஹீட் ஆகி சீக்கிரம் உங்களுக்கு பொரிஞ்சு வரும் இப்போ வந்து ஒரு லைனர் போட்டு ட்ரைன் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு இதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுருக்கேன் இப்போ ஒவ்வொரு பீஸாக இதில் நம்ம வறுக்க சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை போடும்போது நல்லா ஃப்ளேவர் பண்ணும் உடம்புக்கும் குழந்தைங்களுக்கும் நல்லது இப்போ ஒரு பக்கம் குக் ஆயிருச்சு வெளியில நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள ஜூசியாகவும் இருக்கும் சிம்மில் இந்த சைடு ஒரு 5 மினிட்ஸும் அடுத்த பக்கம் திருப்பி ஒரு 5 மினிட்ஸும் நம்ம குக் பண்ணுவோம்
சிம்லே இது குக்க ஆயிட்டு இருக்கட்டும். இப்போ ஒரு பக்கம் குக்க ஆயிருக்கும், நல்லா வெந்திருக்கு. அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ அது மேலே கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. வீட்டு மசாலா கரம் மசாலா மட்டும் போடும்போது இந்த கலர் நமக்கு வராது. காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கும்போது இந்த இது வரும். அது கெமிக்கல் அதிகமும் கிடையாது. கடையிலேருந்து வாங்குகிற மற்ற மசாலாவுக்கு இது நம்ம பரவாயில்ல. இப்போ இந்த பக்கமும் 5 நிமிஷம் குக் ஆகட்டும். சிம்மிலே வச்சு குக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ இந்த பக்கமும் குக் ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம். யம்மியான கிறிஸ்பி சிக்கன் 65 ரெடி. சிக்கன் லெக் பீஸும் ரெடி. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் எப்படி இருந்ததுன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.